ஒரு ஊர்ல ரங்கம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. ரங்கம்மா ரொம்பவும் பிசுனாரி. பிச்சைக்காரனுக்கு கூட ஏன் தான் புள்ளைக்கு கூட செலவு பண்ண யோசிப்பாங்க. ஆனா ரங்கம்மாவுக்கு பெருமாள் மேல அபாரமான பக்தியும் பாசமும் இருந்துச்சு. அதனால பெருமாளுக்கு மட்டும் எந்த கணக்கையும் பார்க்க மாட்டாங்க. அம்மா, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்னடா என்ன விஷயம்? எப்பவுமே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறவனி, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என் பாட்டுக்கு வீட்டுல உட்காந்துகிட்டு பெருமாளே பெருமாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படிடா தெரியும்? ஊர்ல ஒரு ஸ்கூல் கட்ட போறாங்க, அப்படியே ஏழைங்களுக்காக இலவச மருத்துவமனையும் கட்ட போறாங்க. இத நேராவே வந்து நம்ம ஊர் தலைவர் ரகுராமையா தான் சொன்னாரு. அது மட்டும் இல்லம்மா, ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்னாரு. என்கிட்டயும் பணம் கேட்டாரு. நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 20,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் பாட்டுக்கு 20,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. அந்த 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு உனக்கு தெரியுமா? அட, எனக்கு எப்படிமா தெரியாம இருக்கும்? நான் தினமா தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட இருக்கிற தோட்டம், ஃபேக்டரி, மில்லு எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியுமா, 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்னு. ஆ, அதான் 20,000 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியும்ல. அப்படி தெரிஞ்ச போதே 20,000 ரூபாய் தானமா கொடுக்குறேன்னு சொல்லிருக்கியே, உனக்கு அறிவிலையா? உண்மைதாம்மா, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்தான். அதை நினைவுல வச்சுக்கிட்டு தான் நம்ம ஊர்ல இருக்கிற ஏழைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இத அவர் செய்யறாரு. இல்லாதவங்களுக்காக பணத்தை தானம் பண்றது தப்பு இல்லம்மா. ஆனா 1 ரூபாய் கூட கொடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இது என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே ஒழிய ஊருக்காக என்னால செலவு பண்ண முடியாது. யாரு பெரிய ஆளுங்களா இருந்தாலும் சரி, ஏழைங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி ரங்கம்மா ஊருக்காக கூட 1 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க இஷ்ட தெய்வமான பெருமாளுக்கு மட்டும் செலவு பண்ண கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, என் பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷமான நாள். அதனாலதான் அவருக்காக பட்டு வேட்டி எடுத்து வச்சிருக்கேன். அந்த பட்டு வேட்டியை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அப்பதான் பெருமாளும் ரொம்பவே திருப்தி அடைவாரு. அப்படி ரங்கம்மா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு பட்டு துணி, நிறைய பலகாரம், அதே மாதிரி நிறைய நகைகள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்க பக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருக்கும் இது வரைக்கும் 1 ரூபாய் கூட கொடுத்து உதவி செஞ்சதே கிடையாது. இது எல்லாத்தையுமே வைகுண்டத்திலிருந்து பத்மாவதி தேவியும் பெருமாளும் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பாத்தீங்களா ஐயனே, உங்களுடைய அந்த பக்திய, அவங்களுக்கு உங்க மேல அபாரமான பக்தி. ஆனா மத்தவங்க அப்படின்னா ரொம்ப மட்டமா நடத்துறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாம் என்னுடையதுதான் அப்படிங்கிற திமுரு வேற. இந்த மாதிரி பக்தர்களை நீங்க எப்படி நடத்த போறீங்க? அவங்க தப்பு பண்றாங்க, அவங்கள திருத்தணும் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல என்னுடைய பக்தா அப்படிதான் இருப்பாங்கன்னு விட்டுருவீங்களா? நல்ல கேள்வி கேட்டிருக்க பத்மாவதி. எந்த ஒரு தகப்பனும் பசங்க தவறான வழியில போனா அவங்கள திருத்ததான் வேணும். ஏன் பிள்ளை தானே, என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டா அது அந்த தந்தைக்கு தான் நஷ்டம். தந்தைக்கு தான் முதல்ல அதுக்கான கெட்ட பேர் கிடைக்கும். கடவுளான எனக்கும் அதே நிலைமை தான். என்னுடைய பக்தர்களை நான் தான் சரியான வழியில் கூட்டிக்கிட்டு போகணும், இல்லைன்னா எனக்கு தான் கெட்ட பேரு. நான் ரங்கம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். உண்மையான பக்தி என்னன்றத நான் காட்டுறேன். அப்படி பெருமாள் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ரங்கம்மா பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி வந்தாரு. ரங்கம்மா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, நீ கும்பிடுற சுவாமி உன் கண்ணெதிர்க்க தான் இருக்கேன். சாமி, நீங்களா? இன்னைக்கு என் கண்ணை என்னால நம்பவே முடியலையே. நீங்க எனக்காக வந்திருக்கீங்களா? பெரிய பெரிய மகான்களுக்கே உங்களை பாக்குற பாக்கியம் கிடைக்காதே. அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மைதான். சரி, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. வீட்டில் மாம்பழம் இருந்தா கொடுக்குறியா? என்னமோ தெரியல, இன்னைக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் துவாபர யுகத்துல ஸ்ரீ கிருஷ்ணரோட அவதாரத்தப்போ என் நண்பர்கள் கூட சேர்ந்து மாந்தோப்புல மாம்பழம் திருடி சாப்பிட்ருக்கேன். இத்தனை யுகங்களுக்கு அப்புறமா
இன்னைக்கு எனக்கு அந்த மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. மாம்பழமா சாமி? நீங்க மறந்துட்டீங்க போல. இது கார்த்திகை மாசம், வெயில் காலம் வந்தாதானே நமக்கு மாம்பழமே வரும். வீணா உங்களுக்கு நான் நெல்லிக்காய் எடுத்துட்டு வந்து தரவா? இல்ல இல்ல, எனக்கு இப்போ மாம்பழம் மட்டும்தான் வேணும். என்ன மன்னிச்சிடுங்க சாமி, மாம்பழம் வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்காக அதை எடுத்து வைக்கிறேன். சரி, சொன்னதை மறக்க கூடாது. நான் வெயில் காலத்துல நிச்சயமா வருவேன், மாம்பழத்தை கேட்பேன். நீ எனக்கு கண்டிப்பா மாம்பழம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் சொத்து இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போயிடுவேன். நீங்க கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருப்பனா சாமி? கண்டிப்பா நீங்க வாங்க, உங்களுக்காக நீங்க கேட்ட மாம்பழத்தை நான் எடுத்து வைக்கிறேன். அப்படி ரங்கம்மா வாக்கு கொடுத்ததுனால பெருமாளும் சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. ரங்கம்மா மட்டும் பெருமாளை பார்த்த சந்தோஷத்துல இருந்தாங்க. அப்பதான் அவங்க புள்ள ரமேஷ் அங்க வந்தான். என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இன்னைக்கு நான் என்னுடைய இஷ்ட தெய்வம் பெருமாளை பார்த்தண்டா. என்கிட்ட வந்து அவரு பேசிக்கிட்டு இருந்தாரு, அதனாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். கடவுள் உன் கண்ணுக்கு தெரிஞ்சாரா? என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? உண்மைதாண்டா, கடவுள் ஏன் முன்னாடி வந்து நின்னாருடா, என் கூட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த வார்த்தைய ஊர்ல யாருன்னா சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பம்மா. நீ சொல்றதாலதான் என்னால நம்ப முடியல. அந்த கடவுள் நாலு பேருக்கு உதவி செய்யறவங்க கண்ணுக்கு தான் தெரிவார்னு நான் நம்புறேன். நீ ஒரு ரூபா கூட ஒரு பிச்சைக்காரனுக்கு போட மாட்ட, உன் கண்ணுக்கு போய் எப்படிமா அவர் தெரிவாரு? அப்படி ரமேஷ் அவங்க அம்மா சொன்ன எதையுமே அவன் நம்பவே இல்லை. இப்படியும் நாட்களும் போயிடுச்சு. கடைசியில வெயில் காலமும் வந்துருச்சு, மாம்பழமும் வந்துருச்சு. என்னம்மா என்ன தேடிக்கிட்டு இருக்க? நம்ம தோட்டத்துல விளைஞ்ச மாம்பழங்களை எங்கடா வச்சிருக்க? உனக்கு மாம்பழம்னாலே பிடிக்காதேம்மா, அதனாலதான் அதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரல. இன்னைக்கு என்ன திடீர்னு மாம்பழம் வேணும்னு கேக்குற? பெருமாள் மாம்பழம் வேணும்னு கேட்டிருந்தாருடா, உடனே நம்ம தோட்டத்துல விளைஞ்ச அம்புட்டு மாம்பழத்தையும் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ரங்கம்மா சொன்னதுனால ரமேஷும் சரின்னு தோட்டத்துக்கு போய் விளைஞ்சிருந்த எல்லா மாம்பழத்தையும் கொண்டு வந்து ரங்கம்மா கிட்ட கொடுத்தா. ரங்கம்மா பெருமாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. பெருமாள் கிட்ட மாம்பழம் இப்ப என்கிட்ட இருக்கு, இப்ப பெருமாள் வந்தா இந்த மாம்பழத்தை நான் அவருக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மாம்பழ கொடைய வச்சுக்கிட்டு பெருமாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ரங்கம்மா. இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு. அப்போ ரங்கம்மாவோட வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அம்மா ரொம்ப பசி எடுக்குதும்மா, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. அட சிச்சி, என் பெருமாள் வர நேரமாச்சு, இந்த நேரத்துல நீ எதுக்காக இங்க நின்னுகிட்டு இருக்க? சாப்பாடு இல்ல ஒன்னும் இல்ல, இங்கிருந்து போ. அம்மா பரவாயில்ல, அந்த கூடையில இருக்கிற மாம்பழத்துல இருந்து ஒரு மாம்பழமாவது கொடுங்கம்மா, அதை சாப்பிட்டு நான் பசி ஆத்திக்கிறேன். அதெல்லாம் முடியாது, இந்த பழம் என் பெருமாளுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ரங்கம்மா அந்த பிச்சைக்காரனை திட்டி அங்கிருந்து விரட்டி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வாசல்லையே உக்காந்துக்கிட்டு பெருமாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் பெருமாள் மட்டும் வரவே இல்லை. நேத்து எல்லாமே உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க வரவே இல்லை. இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரங்கம்மா மறுபடியும் அந்த கூட மாம்பழத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு பெருமாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. பெருமாள் இப்ப வந்துருவாரு அப்ப வந்துருவாரு அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த நேரம் மறுபடியும் அந்த பிச்சைக்காரன் ரங்கம்மா வீட்டுக்கு வந்தான். அம்மா பிச்சை போடுங்கம்மா, பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா, தயவு செஞ்சு சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. இப்பெல்லாம் இந்த பிச்சைக்காரனுங்க தொல்லை தாங்கவே முடிய மாட்டேங்குது. பெருமாளே, இந்த பிச்சைக்காரனுங்களே இல்லாத ஒரு உலகத்துல நான் இருக்க கூடாதா? ஏம்மா இப்படியெல்லாம் சொல்றீங்க? உங்களை மாதிரி பெரியவங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கருணை காட்டினா நாங்கெல்லாம் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சாப்பிட எதுவும் இல்லைனாலும் பரவாயில்லம்மா, உங்ககிட்ட இருக்கிற கூடையில இருந்து ஒரே ஒரு பழத்தை கொடுத்தா கூட நான் அதை சாப்பிட்டு பசியை தீர்த்துப்பேன் இல்லம்மா. எல்லாருக்கும் இந்த பழத்து மேலதான் கண்ணு இருக்கு போல. இந்த பழம் உனக்கு இல்ல, நான் இதை பெருமாளுக்காக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்டி அந்த பிச்சைக்காரனை அங்கிருந்து விரட்டிட்டாங்க.
இப்படியே நாட்களும் போச்சு. ரங்கம்மா பெருமாளுக்காக காத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா பெருமாள் மட்டும் வரவே இல்லை. அதனால பாவம் ரங்கம்மா ரொம்பவும் கவலைப்பட்டு பெருமாள் முன்னாடி உக்காந்துக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க முன்னாடி பெருமாள் வந்தாரு. என்ன சாமி இது, உனக்காக எத்தனை நாளா நான் மாம்பழத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். வெயில் காலமே கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு, ஆனா நீங்க ஏன் வரவே இல்லை? நீ உன்னுடைய கடவுளான என் மேலேயே பழிய போடுறியா? நான் ஒவ்வொரு நாளும் உன் வீட்டு வாசலுக்கு வந்தேன், ஆனா நீயோ எனக்கு ஒரே ஒரு மாம்பழம் கூட கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு உருவத்துல உன் வீட்டுக்கு நான் வந்தேன், ஆனா நீ என்ன துரத்தி அனுப்புனிய ஒழிய எனக்கு மாம்பழத்தை தரவே இல்லை. அப்படின்னா அந்த பிச்சைக்காரனோட உருவத்துல வந்தது நீங்க தானா? எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன், உண்மை தெரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். இங்க பாரு ரங்கம்மா, என்னுடைய பக்தியா இருக்க எனக்கு பூஜைகள் செஞ்சா மட்டும் போதாது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதும் இறைவனுக்கு கொடுக்கறதும் ஒண்ணுதான். இந்த விஷயத்த மறந்து போய் மனுஷங்க எல்லாருமே முட்டாள்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே உங்களை சுத்தி இருக்கிற யாருக்குமே ஒரு ரூபா கூட உதவி செய்ய மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா நான் எங்க இருந்தாலும் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, இது எந்த விதத்துல நியாயமாகும்? அப்படி பெருமாள் நடந்தது எல்லாத்தையுமே ரங்கம்மா கிட்ட சொல்லி ரங்கம்மாவுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்து அதுக்கப்புறமா அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அன்னையில இருந்து ரங்கம்மா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு பெருமாளை மனசார கும்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா மிச்ச வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஒரு ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். ரொம்பவும் ஏழை. ஆனா அவனுக்கு பெருமாள் அப்படின்னா அபாரமான பக்தி. அவனுடைய பொண்டாட்டியோட பேரு சுலோச்சனா. அவங்களுக்கு ரஜினி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் இருந்துச்சு. ராமையா மண் பானைகள் மண் பாத்திரங்களை செஞ்சு அதுல கிடைக்கிற வருமானத்துல அவனுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான். என்ன சுலோச்சனா, ரொம்ப கவலையா இருக்க போல? ஒன்னும் இல்லைங்க, என் வீட்டை சேர்ந்தவங்க உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நாங்க வரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் தான் இப்போதைக்கு நீங்க யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க யாருக்கும் தெரியாதுல்ல நம்ம வீட்டில இருந்த பொருட்கள் எல்லாமே வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு. அவங்க இன்னும் நாம பணக்காரங்களாவே இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. வர வேண்டாம்னு சொல்ல முடியல, ஆனா ஒருவேளை வந்து பார்த்தாங்கன்னா அவங்க நம்ம நிலைமையை பார்த்து கஷ்டப்படுவாங்கல்ல? ஆமா, உன் கவலை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன பண்றது, இயற்கை தான் நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையுமே புடுங்கிடுச்சே. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டிடுறேன். அப்புறமா நீ உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு ராமையா பொண்டாட்டிக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ரஜினி ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா. என்ன ரஜினி, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன கத்துக்கிட்ட? நான் ஒண்ணும் படிக்கலப்பா, ஏனா என்கிட்ட இருக்க வேண்டிய புத்தகம் இல்ல அப்படினு டீச்சர் என்ன ரொம்ப திட்டிட்டாங்க. இனிமே புத்தகம் இருந்தா மட்டும்தான் நீ பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு சொல்லி என்ன வெளியில அனுப்பிட்டாங்க. இப்ப நம்ம என்னங்க பண்றது, புத்தகம்னா பள்ளிக்கூடத்துக்கு வர வேணாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா நாம எல்லா பொருளையும் வெள்ளத்துல எழுந்துட்டு இப்போ ஒண்ணும் இல்லாம நின்னுகிட்டு இருக்கோம். வெள்ளம் வந்ததுல நம்மள மாதிரி நிறைய ஏழைங்க இந்த ஊரை விட்டுட்டு போனாலும் நம்ம மட்டும் இங்கேயே இருக்கோம். இங்க இப்ப பணக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க, நமக்கு இவங்க எந்த வேலையும் கொடுக்க போறதில்ல. பேசாம நம்ம இங்க இருந்து வேற எங்கேயாச்சும் போயிடலாம்லங்க. அங்க போயாவது நாலு காசு சம்பாதிச்சு சந்தோஷமா வாழலாமே. நீ சொல்றதும் சரிதான், நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். அப்படி ராமையா பொண்டாட்டி சொன்னபடியே அவங்க ஊரை விட்டு அவங்க கிட்ட இருக்கிற சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்பனே பெருமாளே, இது வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். இப்பவும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போறேன். சாமி தயவு செஞ்சு நாங்க போற இடத்துல எங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியை காட்டுப்பா. அப்படி ராமையா
அவனுடைய இஷ்ட தெய்வமான பெருமாளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து பயணத்தை ஆரம்பிச்சான். இன்னொரு பக்கம் அவங்க எல்லாரையுமே வைகுண்டத்துல இருந்து பெருமாள் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. பத்மாவதி, நாம இப்பவே போய் என்னுடைய பக்தனுக்கு உதவி செய்யணும். ஏன் ஐயனே, பல வருஷம் தவம் செஞ்சவங்களுக்கே அவங்களுடைய வரத்தை கொடுக்கறதுக்கு நீங்க ரொம்பவும் தயங்குவீங்க. இப்படி இருக்கும்போது அந்த ராமையாவோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக ஏன் இவ்வளோ தவிக்கிறீங்க? நிறைய பக்தர்கள் அவங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என்ன கத்துவாங்க, அவங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் என்ன திட்டுவாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கும்போது மட்டும் என்ன மறந்துடுவாங்க. ஆனா என் பக்தன் ராமையா அப்படி இல்லை. அவனுக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எல்லாத்தையுமே அவன் என்கிட்ட தான் சொல்லுவான். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா இந்த மாதிரி பக்தனை நிச்சயமா நாம காப்பாத்தியாகணும். வாங்க, நாம இப்பவே போய் ராமையாவுக்கு வரங்களை கொடுத்துட்டு வரலாம். இல்ல இல்ல, அவனுக்கு வரம் கொடுக்கறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவன் கூடவே இருந்து அவன் பக்தி எப்படிப்பட்டதுன்றத நான் சோதிக்க விரும்புறேன். சரிங்க ஐயனே, நாம இப்பொழுதே மாறு விஷயத்துல பூலோகத்துக்கு போலாம். அப்படி பத்மாவதி அம்மையாரும் பெருமாள் ரெண்டு பேருமே சேர்ந்து மாறு விஷயத்துல பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பத்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ராமையா அவன் குடும்பத்தோட இங்க வரப்போறான். அதுக்குள்ள நாம இங்க ரெண்டு வீட்டை கட்டியாகணும். அப்படி பெருமாளும் பத்மாவதி அம்மையாரும் சேர்ந்து ஒரு பெரிய வீட்டையும் பக்கத்திலேயே ஒரு சின்ன வீட்டையும் வர வச்சாங்க. அந்த நேரத்துல அதே வீட்டுக்கு பக்கத்துல ராமையா அவனுடைய குடும்பத்தோட வந்து சேர்ந்தான். அம்மா, நான் ரொம்ப தூரமா நடந்து வந்தேல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, அது மட்டும் இல்ல ரொம்ப தாகமும் எடுக்குது. ஆமாங்க, எனக்கும் ரொம்ப தாகமா தான் இருக்கு. அதோ அங்க ஒரு பெரிய வீடு தெரியுது, அந்த வீட்டுக்கு போய் குடிக்க தண்ணி இருக்கான்னு கேட்கலாம். அப்படின்னு ராமையா அந்த பெரிய வீட்டோட கதவை போய் தட்டனா. அதுக்குள்ள மாறு வேஷத்துல இருக்கிற பெருமாளும் பத்மாவதி அம்மையாரும் வெளியில வந்தாங்க. ஐயா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா? ஆ, நிச்சயமா தரேன். பத்மா, இவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. ஆ, சரிங்க, இதோ இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த நேரத்துல இந்த சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஐயா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், எங்க ஊருக்கு வெள்ளம் வந்து எங்க வீட்டை தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னு தெரியல, அதனால தான் வேற ஊரை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். ஐயோ, அப்படியா? இந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்லை, உங்களை மாதிரி ஆளுங்களை அவன் ரொம்ப கொடுமைப்படுத்துறான். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கடவுள் யாரையும் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்த மாட்டாரு, அவங்கள எதுக்காகவோ தயார்படுத்துறாரு. அப்படின்னு ராமையா சொன்னதை கேட்டு பெருமாள் மனசுக்குள்ளேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. அதுக்குள்ள பத்மாவதி அம்மையாரும் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அட, இந்த தண்ணி ரொம்ப சுவையா இருக்கே, இவ்வளவு இனிப்பா இருக்கிற தண்ணி நான் எப்பவும் குடிச்சதில்ல. ஆமா, இந்த தண்ணியோட சுவை ரொம்பவும் நல்லா இருக்கு, அமிர்தம் குடிச்ச மாதிரி இருக்கு. இங்க பாரு ராமையா, என் பேரு வெங்கையா, இது என் பொண்டாட்டி பத்மா. எங்களுக்குன்னு யாரும் இல்லை, நாங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படியும் நீங்க வீடு இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்கு நான் அடைக்கலம் தரேன். உங்களுக்கு என்னென்ன வேலைலாம் செய்ய தெரியும்? ஐயா, நான் ஒரு குயவேன், மண் பாத்திரம் மண்பானை இதெல்லாமே செய்வேன். அப்படின்னா சரி, முதலீட நான் போடுறேன், நீ இங்கே இருந்து மண்பானைங்களை செஞ்சு உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ, எனக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்துடு. ஐயா, நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க, ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, அந்த சின்ன வீட்டில தான் இதுக்கப்புறம் நீங்க இருக்கணும். நீங்க பாருமா பொண்ணு, உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா?
நான் நல்லா சமைப்பேங்க. அப்படின்னா சரி, என் வீட்டுக்கு வந்து சமையல் வேலையில எனக்கு முடிஞ்ச உதவியை செய்ய. என் வீட்டுக்காரு வீட்டில் சும்மாதான் இருக்காரு, அதனால உன்னோட குழந்தைக்கு அவரே பாடம் கற்றுக் கொடுப்பாரு. அப்படி ராமையா அவங்க சொன்ன மாதிரியே அந்த சின்ன வீட்டில் போய் தங்கி அவனுக்கு தெரிஞ்ச பானைகளை செஞ்சு அதை விற்று கிடைக்கிற பணத்தில் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான். அப்படியே அவன் சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் பணத்தை வெங்கையாவுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். எங்க நல்ல வேளையே இவங்க வந்து கடவுள் மாதிரி நமக்கு உதவி செய்கிறாங்க இல்லை? ஆ ஆமா சொல்லச்சனா, இவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன இருப்போமோ என்னமோ. ஆமா, பத்மாவும் என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஐயாவும் எனக்கு நல்ல நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கறாரு. என்னோட டீச்சர்ஸ் கூட இந்த மாதிரி விஷயங்களை கத்துக் கொடுத்ததே இல்ல. எத்தனையோ நாளுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கோங்க. இன்னும் ரெண்டு நாள்ல தீபாவளி பண்டிகை, இதே சந்தோஷத்தோட நம்ம தீபாவளி பண்டிகையையும் கொண்டாடணும். அப்படி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே தீபாவளி பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சாங்க. அடுத்த நாள் நிறைய பானைகளை செஞ்சு அதை கொண்டு போய் வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். ஐயா இந்தாங்க ஐயா உங்க பங்கு. ஆ ராமையா, நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த தடவை எனக்கு எல்லா பணமும் தேவைப்படுது. ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தருக்கு கடன் பணம் திருப்பி கொடுக்கணும், அவர் வீட்டுக்கு வந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டு போயிட்டாரு, அதனால் இந்த தடவை எனக்கு மொத்த பணமும் தேவைப்படுதுப்பா. ஐயோ அதில் என்னங்க ஐயா இருக்கு, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, எல்லா பணத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு ராமையா அந்த பணத்தை வெங்கையா கிட்ட கொடுத்துட்டு வெறுக்கையை வீசிக்கிட்டு வீட்டுக்கு போனான். என்னங்க வாங்க நாம போய் புது துணி வாங்கிட்டு வரலாம். இல்லை சொல்லுச்சனா, ஐயா கிட்ட எல்லா பணமும் கொடுத்துட்டேன், அவருக்கு ஏதோ அவசரமா பணம் தேவைப்படுதான். ஓஹோ அப்படியா, சரி பரவாயில்லங்க, இந்த வருஷம் இல்லனா என்ன அடுத்த வருஷம் பண்டிகையை நாம கொண்டாடிக்கலாம். அவங்க இல்லனா நாம இப்படி இருந்திருக்க மாட்டோம் இல்லையா அப்படின்னு சுலோச்சனா சொன்ன உடனே அவங்க முன்னாடி பெருமாளும் பத்மாவதி தாயாரும் வந்தாங்க. உங்க பக்தியையும் உங்க நேர்மையையும் பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இத்தனை நாளா உங்க பக்கத்திலேயே வெங்கையாவா இருந்து நான் உங்களை சோதிச்சு பார்த்தேன், ஆனா நான் வச்ச எல்லா சோதனையிலையும் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு இந்த பண்டிகையை நாம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். அப்படி பெருமாளும் பத்மாவதி தாயாரும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடினாங்க. பத்மாவதி தாயாரும் சுலோச்சனாவும் சேர்ந்து தீபங்களை ஏற்றி வச்சாங்க. அதுக்கப்புறமா பெருமாளும் ரஜினியும் சேர்ந்து ஒன்னா பட்டாசு வெடிச்சாங்க. இன்னைக்கு நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம், அதனால இந்த வீட்டை உங்களுக்கு பரிசா கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பெரிய வீட்டை பரிசா கொடுத்துட்டு அவங்க எல்லாரையுமே வாழ்த்திட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க.